வணக்கம், என் பேர் செந்தில் வேலா. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோம். ஸோ இந்த நாட்டுக்கோழி பண்ணையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கொட்டகை அமைப்பு, இந்த ஷெட்டோட அமைப்பு எப்படி பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அந்த கொட்டகை அமைப்பை பற்றி நம்ம இன்றைக்கி இதை ஒரு சின்ன ஒரு விரிவாகமாக பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கொட்டகையை பொறுத்த வரைக்கும் முதல் வந்து நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிலப்பரப்பு. ஸோ இந்த நிலப்பரப்பு வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, தண்ணீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி உள்ள ஒரு நிலமாக தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னாக்கா, தண்ணி தேங்கும் போது, அந்த தண்ணி அதில் தேங்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தேங்கும் போது அதில் நிறைய பூஞ்சானங்கள், பாக்டீரியாக்கள், வைரஸுகள், தொற்றுகள், பொதுவான தொற்றுகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வடிகால் வசதி இல்லாமல், வடிகால் வசதியோடு நல்ல தண்ணி தேங்காத அளவுக்கு ஒரு அமைப்பை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம கொட்டகையை வந்து நம்ம அமைக்கிறதுக்கு எப்படி பண்ணுறோன்னு பார்க்கணும். கொட்டகையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீளம் அகலம் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். செவ்வக வடிவம்னா என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 அடி நீளமாக போடுறீங்க அப்படின்னா ஒரு 10 அடி அகலம், இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு செவ்வகம் வந்துடும். ஸோ அதை மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை சார், ஒரு 40 அடி நீளம், 20 அடி அகலம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த அமைப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதாவது நீளம் வந்து ஒரு ரெண்டு பகுதி, அகலம் வந்து ஒரு பகுதி, அதுதான் 40 அடி நீளம் அப்படின்னாக்கா 20 அடி அகலம், இதுதான் இதோடைய ஒரு பேசிக், அதாவது இதோட பேசிக்கான இது வந்து அது இதுதான் அமைப்போடைய இது. ஸோ செவ்வக வடிவில் இருக்கணும். ரெண்டாவது, இந்த கொட்டகையை போடும் போது நம்ம கிழக்கு மேற்கா பார்த்து போடணும். சூரியன் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. கிழக்கு மேற்கா போடுறது நல்லது. இந்த நீலப்பகுதி வந்து கிழக்கில் ஆரம்பித்து இந்த அமேற்கில் முடியணுங்க. ஏன் இதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஏன் இந்த கிழக்கு மேற்கு இதை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, அப்போ தான் அந்த சூரியன் போது காலையில் வரும்போது அந்த இடத்துல வெயில் இருக்கும். சாயந்தரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு பகுதிக்கு உள்ளது சூரியனுடைய வெப்பம் அவ்வளோ இருக்காது. அப்போ கோழிகள் திருப்பி உள்ளே போகும்போது வெப்பங்கிறது கொஞ்சம் அவ்வளோவா இருக்காது. இதே வடக்கு தெற்கா போட்டிங்கன்னா எப்போவுமே சூரியன் படுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. கொட்டகையை கிழக்கு மேற்கு, நீளத்தை நீள வாக்கில் இருக்கிறது கிழக்கு மேற்கில் போடுறது தான் ரொம்ப சிறந்த ஒரு அணுகுமுறையாக இருக்கும். ரெண்டாவது, அதுக்கு மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தரையிலிருந்து ஒரு 1.5 அடி, அதாவது நம்ம எங்கே வளர்க்க போகிறோமோ அதுலேருந்து இந்த கொட்டகை அமைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி உயர்த்தி நம்ம பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ எதுக்காக இந்த 1.5 அடியோ இல்லை 2 அடி கூட வைக்கலாம், உங்களுடைய இது தான் அது. எதுக்காக நம்ம அவ்வளோ தூரம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, நாளைக்கு ஒரு நல்ல மழை பெய்யுது, தண்ணி இது போகுது அப்படின்னா தண்ணி உள்ளே வராது, ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த வலையெல்லாம் அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சுலுவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கீழே இருக்கக்கூடிய தரையை வந்து அதோடைய உயரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இடத்துலேருந்து மண் இடத்துலேருந்து ஒரு 1.5 இருந்து 2 அடி வரைக்கும் வச்சுக்கிறது நல்லது. அது பண்ணிக்கிட்டாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உள்ளே போகலாம். இப்போ நம்ம கொட்டகையோட உள்பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே கீழே பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே, 1.5 அடிக்கு மேலே ஏற்றிருக்கிறோம். நீங்கள் 2 அடி கூட ஏற்றிக்கங்க மேலே. இப்போ 1.5 அடி ஏற்றிக்கிட்டோம்னா தான் அப்போ அங்கே வரக்கூடிய தண்ணீரோ இல்லை வேறு ஏதாவது இருந்தால் கூட நமக்கு சுத்தம் பண்ணவோ எல்லாத்துக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொட்டகை உள்ளார பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம நார்மலாக பண்ணக்கூடியது இந்த மாதிரி சிமெண்ட் போஸ்ட் போட்டு நீங்கள் சுற்றி கட்டிக்கலாம். இதை வந்து நீங்கள் சிமெண்ட் போஸ்ட் காங்கிரீட்டில் போடலாம், சிமெண்ட்டில் போடலாம். இல்லை சார், இந்த கல் கிடைக்குது சார் என்கிட்ட, அந்த கல் அறுத்து போடுவாங்க அப்படின்னாங்க, அதையும் போட்டுக்கலாம். இப்போது இதில் இந்த கொட்டகையில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சுற்றி வரவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த சிக்கன் மெஷ் வலை தான், இரும்பில் ஆன ஒரு வலை. அதில் வந்து அகலம் இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தூரம்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இதை சுற்றி நம்ம அடித்து வச்சுருக்கோம். ஏன் இதை சுற்றி அடித்து வச்சுருக்கோம் அப்படிங்கனாக்கா, ரெண்டு விஷயத்துக்காக பண்ணுறோம். ஒன்று, இந்த ஷெட்டு உள்ளார நமக்கு காற்றோட்ட வசதி வேணும். ஏன்னா கோழி உள்ளே இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கு அந்த காற்று ரொம்ப தேவை. அப்போ அந்த காற்றோட்டம் உள்ளே வந்து போகணும். அப்போ இந்த காற்றோட்டம் வரும் அப்படிங்கும் போது சரி, இது எந்த அளவில் நம்ம பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் நம்ம கீழே அந்த சிமெண்ட் இது தர போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து 6 லிருந்து 7 அடி வரைக்குமான மினிமம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 6 அடியிலிருந்து 7 அடி வரைக்கும் இருக்கணும்.
ஏன் 6 அடி 7 அடி ஏர்க்கு இல்ல சார் 4 அடி வச்சா போதுமே 3 அடி வச்சா எங்க வீட்ல வந்து ரூம் மாதிரி இருக்கு சார் அது என்ன அவங்க என்ன காத்து ஓட்டம்ங்கறது இருக்காது காத்து ஓட்டம் இல்லேனாலே அந்த கோழியோட நோய் வரக்கூடிய தாக்கமும் ಜಾசி இருக்கும் அதுக்கு வந்து அவ்வளோ அது வந்து ஒரு ரொம்ப ஒரு சகஜமான நிலமையில இருக்காது அப்ப அது வளர்ச்சியும் பாதிக்கும் நோய் தன்மையும் ಜಾசி வரும் அதனால குறஞ்சபட்சம் இந்த மீ அந்த இந்த வலை அடிக்கிறீங்க பாத்தீங்களா அது வந்து 6 அடியாவது குறஞ்சபட்சம் இருக்கணும் அதுக்கு மேலே சார் இது 6 அடி தான் நான் அதுக்கு மேலே போக கூடாது போடலாம் உங்களுடைய இது எவ்வளோ 10 அடி 12 அடி இடம் இருக்கா இல்லை சில பேர் பெரிய ஷெட் போட்டிருப்பாங்க போட்டுக்கோங்க எவ்வளோ ஹைட்டு போட முடியுமோ அந்த காற்று உள்ளே போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்த மாதிரி வலைகளை போடணும் குறைஞ்சபட்சம் 6 அடி அதுக்கு மேலே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கீழே வந்து தரை எப்படி போடுறது தரையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா பலமான தரையாக போடுங்க பலமான தரைனா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ தரையை வந்து நல்ல ஒரு ஒன்று நல்ல ஒரு நல்ல இது மண்ணெல்லாம் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு முக்கா ஜல்லியோ என்னமோ கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே சிமெண்ட்டு போட்டு வலிச்சு விட்ருங்க இந்த மாதிரி சிமெண்ட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது சிமெண்ட் போட்டு வலிச்சு விட்ருங்க ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த கோழிகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு எதிரிகள் ரொம்ப தாக்கம் கொடுக்கும் ஒன்று ஒன்று பெருச்சாளி இந்த பெருச்சாளி எப்போவுமே பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஓட்டை போட்டு மேலே வந்துடும் அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால் இந்த சிமெண்ட்டோ ஏதோ அவ்வளோ பலமான இதாக இல்லைனாக்கா அது அழகாக உள்ளே வந்து கோழிகளை தாக்கம் பண்ணும் இந்த மூஞ்சூர் இதுவும் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரையை ஓட்டை போட்டு வந்து வரக்கூடிய ஒரு இது அமைப்பு உள்ள ஒரு மிருகங்கள் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணால் அழகாக நீங்கள் அதை கொஞ்சம் அவ்வளோவா அவ்வளோ ஸ்ட்ராங்காக போடலைங்கும் போது இந்த மிருகங்கள் இல்லைனா தாக்குதல் ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம அதை போடுறோம் அப்புறம் அதுக்கு மேலே அந்த தரையை நம்ம வலிச்சிட்டோம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டோம் அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் சார் இதுக்கு என்ன சார் அதை போட்டிருக்கீங்களேன்னு இது வந்து மணலுங்க ஆற்று மணல் இல்லைன்னா ஓட மணல் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை போடுங்க அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க சார் இது என்ன சார் இப்போல்லாம் மணல்லாம் கிடைக்க மாட்டேங்குது நான் வந்து இந்த டஸ்ட்டு இந்த டஸ்ட்டு க்ரஷர் டஸ்ட்டு அந்த டஸ்ட்டு போடலாமா நான் அப்படிங்கிறேன் தயவு செய்து அதை போடாதீங்க என்ன காரணம்னு சொன்னாக்கா இந்த க்ரஷர் டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரே அந்த உள்ள நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே கீரும் ஏன்னா அது வந்து ரொம்ப கூர்மையான இதாக இருக்கும் அந்த மண் அந்த மண்ணை எடுத்திங்கன்னா கஷ்டத்தை எடுத்திங்கன்னா அப்படியே கையை வச்சு நீங்கள் இழுத்தினாலே போதும் உங்களுக்கு அப்படியே கிளி கிளி கிளிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் இது அதை தீச்சு 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 தான் மணலை தீக்கிற மாதிரி தீக்கும் அப்போ என்ன ஆகுனா அதை அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து சோச வலையில் போய் எங்கேயும் உள்ளே விழுந்துச்சுனாக்கா அப்படியே கீறி 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 அது அனமாகவே ஆகிடும் ஸோ அதனால் க்ரஷர் டஸ்ட் போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இவ்வளவோ செலவு பண்ணுறீங்க ஆற்று மணல் போடுங்க ஆற்று மணல் ஜலித்து போட்டுட்டிங்கனாலே அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லை இங்கே எனக்கு ஆற்றுல ஓட மணல் கிடைக்கும் இல்லை ஏரி மண் கிடைக்கும் நல்ல மண்ணாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொஞ்சம் நல்லா ஜலிச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் போட்டு விட்டுட்டிங்கன்னா இது போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க அப்போ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு லாபகரமான ஒரு வேலையாக தான் இருக்கும் ஒரு தடவை ஒரு ஜாஸ்தி வாங்கி கொடுத்தாலும் ஒரு 1.5 வருஷத்துக்கு வரைக்கும் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்கும் போது அது நல்லாயிருக்கும் ரெண்டாவது என்ன இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா சார் நான் நிறைய கோழி பண்ணைகள் எல்லாம் பார்த்துருக்கோம் இந்த கடலைத்தோல் அரிசி உமி இதை போடுறாங்களே இது எதுக்கு என்ன இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராய்லர் கோழி வச்சுருக்கவங்களுக்கு அது ரொம்ப உகந்ததாக இருக்கும் ப்ராய்லர் கோழி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தீக்கிற வேலை ஒரு இடம் விட்டு ஒரு இடமே நவுறாது அது இப்போ அதுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த ப்ராய்லர் கோழியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 45 நாள்லேயே வந்து அந்த ஃபுல் அந்த இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கையும் வெளியே எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்க எல்லா தோலையில் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் அப்போ தான் இறக்குவாங்க இப்போ இது இறக்கும் போது என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றிடுறாங்க நமக்கு அது செலவு ஜாஸ்தியான ஒரு வேலை அதனால் அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறது நல்லது மணல் அந்த மணல் எங்கெங்கே கிடைக்குதோ அதை கொஞ்சம் போடும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதை சுற்றி வந்து நம்ம இந்த கழி கட்டுக்கழி போட்டு தான் நம்ம ஃபுல்லாக கட்டியிருக்கிறோம் ஸோ இதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சார் எப்படி கட்டுக்கழின்றீங்க என்னன்னாக்கா ஒரு 3 விதமான இதில் பண்ணலாம் அது உங்கள் இதில் எப்படி கிடைக்குதோ அதை பாருங்கள் இப்போது மூங்கிலில் கூட பண்ணலாம் மூங்கில் உங்கள் இதில் கிடைக்குது அப்படின்னா மூங்கிலில் வச்சு இதை நீங்கள் கட்டிக்கலாம் இல்லை சவுக்கு மரத்தில் கிடைக்குது சவுக்கு மரத்தில் வாங்கி நீங்கள் கட்டிக்கலாம் இல்லைன்னா இந்த தைல மரம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா தைல மரத்தை வாங்கி வச்சுக்கலாம் என்னென்னா இது உங்கள் இடத்துல எது கிடைக்குதுன்னு பாருங்கள் எது சுலுவாக கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்போது இதை வந்து கட்டுக்கழி போட்டு இந்த மாதிரி ஒரு கூறாமைப்பு இந்த மாதிரி கூறாமைப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு வெயில் தாக்கமும் இருக்காது நல்ல ஒரு உகந்த இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு ரொம்ப உகந்த ஒரு சூழ்நிலையை அது கொஞ்சம் கொடுக்கும் ரெண்டாவது இதுக்கு மேலே போட்டுக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே தென்னங்கீத்து போட்டிருக்கேன் இப்போ தென்னங்கீத்து எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
தென்னங்கீரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வெளியே இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கனாலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு ரெண்டுலேருந்து ஒரு 5 டிகிரி வரைக்கும் கூட வித்தியாசம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கூலிங்கை கொடுக்கறதுக்காக தான் நம்ம தென்னங்கீரை போடுறோம். ஸோ இதிலே பனங்கீத்தும் போடலாம். பனங்கீத்து இருக்கிறவங்க உங்கள் ஏரியா உங்கள் பகுதியில் கிடைக்குது, பனங்கீத்து கிடைக்குதுன்னா அது இதோட இன்னும் கொஞ்சம் தென்னங்கீத்தோட இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும். ஸோ அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் வந்து ஷீட்டு மாதிரி போட்டுக்கிறேன், அதில் ஒரே வேலையாக போயிடும், ஏன்னா ஷீட்டுனாக்கா உங்களுக்கு நிறைய நாள் வரும், எனக்கு இரும்பு ராடு வச்சு ஷீட் வச்சு போட்டுக்கிறேன் சார், அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? நான் பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த இது கிடைக்காது. அந்த நம்ம எதிர்பார்த்த அவுட்புட்னு சொல்லாத, எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அவுட்புட்டுங்கிறாங்களே அது கிடைக்காது. அது அவ்வளோ, ஏன்னா ஹீட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது அந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஹீட்டு ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அது வந்து கண்டிப்பாக கோழிகளுக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் அதை சொல்கிறமே ஒழிய, உங்களால் அதை அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எதுவும் கிடையாது. அது தவிர நம்ம இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி அதே கொம்பு மூலிமா ஒரு சின்ன ஒரு ஏணி மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துருக்கோம், ஏணி மாதிரி இப்போ ஒரு அமைப்பை கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள், இந்த கோழிகள் எல்லாம் ஏறி நிற்கிது. ஆனால் நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அது பண்ணும், ஒரு இடத்துல நிற்காது, ஏறும், மேலே ஏறி குதிக்கும், அங்கே போகும். இப்போ மேலே எல்லாம் கூட இருக்குது பாருங்கள், அதோடைய தன்மைங்கிறது அதுதான். இது பிராய்லர் கோழி இந்த மாதிரி தன்மை பண்ணாது. ஸோ அதனால் இப்போ நம்மளே ஒரு குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனி இடம் கொடுத்துருக்குறோம். எதுக்காக அதை கொடுக்குறோம்? இப்போ நல்லா ஓடி ஆடி விளையாடும் போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஒரு பறவை இதுக்காக தான் நம்ம கூண்டுக்குள்ளாரையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணால் அது வந்து சாயந்தரம் வந்து அது உள்ளே அடையும் போது அதுதான் அந்த ஏரியாவில் போய் நின்றுக்கும். அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மேலே ஏறி நிற்கும். நைட்டெல்லாம் ஆச்சுன்னா அதை தான் அந்த இடத்துக்கு மேலே போய் உட்காந்து தூங்க ஆரம்பிச்சோம். ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் அந்த கீத்து போட்டு அதுக்கு மேலே ஒரு தார்பாலின் அமைப்பு வச்சுருக்கேன் சார். எதுக்கு சார் இந்த தார்பாலின் அமைப்பு என்ன இது அப்படின்னாக்கா, இந்த தார்பாலின் போடுறதுனால என்ன ஒரு நமக்கு ஒரு ஆதாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தென்னங்கீத்து போட்டிருக்கோம், அதுக்கு மேலே இந்த தார்பாலின் போடும்போது அந்த தென்னங்கீத்தோடைய லைஃப், அதாவது அதோடைய ஆயுட்காலங்கிறது கொஞ்சம் கிடைக்கும். இப்போ ரெண்டு ஒரு பொதுவாக ஒரு தென்னங்கீத்து போட்டிங்கன்னா ஒரு 2 வருஷம் வருது அப்படின்னா, அதுக்கு மேலே இந்த ஒரு தார்பாலின் போட்டு இழுத்து கட்டிட்டோம்னாக்கா உங்களுக்கு 3-4 வருஷம் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா? ஏன்னா உள்ள தென்னங்கீத்து தான் இருக்குது, இதுக்கு மேலேயும் தார்பாலின் இருந்தாலும் ஹீட்டு உள்ளே இறங்காதுங்க. ஸோ அதனால் இந்த ஒரு அமைப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க சார், இடம் இருக்குது, இப்போது ஷெட்டு அமைப்பு சொல்லிட்டீங்க, எவ்வளோ நீளம் அகலம்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ எவ்வளோ கோழி சார் வளர்க்குறது அப்படின்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு 1 ஏக்கர் இடம் எடுத்துக்கோம். 1 ஏக்கர் இடம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 கோழி வரைக்கும் நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்க முடியும் சார். இப்போ 5000 கோழினா எப்படி சார், என்ன கணக்கு சொல்கிறீங்க என்ன அப்படின்னாக்கா, ஷெட்டு வந்து ஷெட்டை பொறுத்த வரைக்கும் கோழிக்கு ஒரு கோழி இவ்வளோ வளர்ந்த கோழிக்கு வந்து 1 சதுரடி இடம் இருந்தால் போதுங்க. அது நம்ம இந்த கட்டுக்கடிலாம் போட்டுக்கிறதுனால மேலெல்லாம் ஏறி உட்காந்துக்கும். ஸோ 1 சதுரடி இருந்தால் போதுங்க. அப்போ 5000 கோழிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 சதுரடி இடம் இருந்தால் போதும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 5000 சதுரடி அப்படின்னாக்கா எவ்வளோ போடணும்னா 50க்கு 50 போடுங்க, இல்லை 50க்கு 25, அந்த மாதிரி 2 ஷெட்டாக போட்டுக்குங்க. 1 ஏக்கருக்கு உள்ள கணக்கை நான் சொல்கிறேன். ஸோ 5000 சதுரடி வந்து நமக்கு ஷெட்டு வேணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 சதுரடி வந்து மேய்ச்சல் முறை வேணும். இந்த மாதிரி மெலிய மெல்லாம் மேய்ச்சல் விடுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ மேய்ச்சலுக்கு ஒரு 30,000 சதுரடி இருக்குது. இது தவிர நமக்கு வந்து இன்னும் 2 வகையான வேலைகள் இருக்குதுங்க. ஒரு கோழி பண்ண 1 ஏக்கரில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஷெட்டு சொல்லிட்டோம், மேய்ச்சலுக்கு சொல்லிட்டோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து இந்த பசுந்தீவனங்கள் போடுறதுக்கு இடம் வேணுங்க. கீரையாகட்டும், வேலி மசால், முயல் மசால், வேறு என்னென்ன பசுந்தீவனங்கள் இருக்கோ அது, இந்த அசோலா பெட்டு போடக்கூடிய இடம், அப்புறம் அந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ்னு சொல்கிறோமே இந்த முளை விட்ட பயிர்கள்லாம் வந்து பண்ணுறதுக்கு அதுக்கான இடம், இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 5 சென்ட்டாவது தேவைப்படுங்க. ஸோ அதை தனியாக கணக்கு வச்சு 1 ஏக்கரில் 5 சென்ட் அதுக்கு ஒதுக்கிடுங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2 சென்ட்டில் உங்களுக்கு ஏன்னா தீவனெல்லாம் வாங்கி வைக்கணும், அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஷெட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து உட்கார, நீங்கள் மேற்பார்வை பார்க்க எல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு 2 சென்ட். ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம்னா, நம்ம ஷெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கரில் 5000 கோழிகள் வளர்க்கலாம். அதுக்கு 5000 சதுரடி உள்ள ஒரு ஷெட்டை போட்டுக்குங்க. ஒரு 30-35,000 சதுரடி, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 வரும், 70-75 சென்ட்டுக்கு மேய்ச்சல் இடத்த விட்டுருங்க. மிச்ச இருக்கக்கூடியதில் ஒரு 5 சென்ட்டில் உங்களுக்கு தீவன மேலாண்மைக்கான பசுந்தீவனம் போடுறதுக்கான இடத்த ஒதுக்கிக்கோங்க. ஒரு 2 சென்ட்டில் ஒரு சின்ன ஷெட்டு ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு அதில் நம்ம தீவனம் வைக்கிறது, இது பண்ணுறது, நம்ம உட்காந்து பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஏக்கருக்கு உள்ள ஒரு வரைமுறை, இதுக்கான கணக்குங்கிறது இதுதான்.